வேற லெவல். ஹேய், நான் உங்க பியர் ஃபுடி. இது வரைக்கும் நம்ம பியர் ஃபுடி சேனல்ல கட்டு செவல் வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கட்டு செவல் வீடியோ தான் அடுத்ததும் நீ வர்றது, கட்டு செவல் வீடியோ கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நீ பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பத்தி நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகும்போது இந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாம் சில ஆட் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அப்படி வரும்போது எனக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் அவங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், டேரக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க பின் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பியர்ட் ஃபுட்டி சேனலில் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணால் ஆசையாக இருக்குது, ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து எதுவுமே சொல்ல ஓகே கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கையில் ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவங்க ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜென்யூனான ரிவ்யூவாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அவங்க நம்மளுக்கு அனுப்பிச்ச பார்சல். அவங்க பிராண்ட் நேம் வந்து தங்கையா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ். எஸ், இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது தங்கையா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிங்க் வந்துச்சு. அந்த லிங்க்கில் போனாவே ஆட்டோமேட்டிக்காக பையிங் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே பை பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணிட்டு அவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அவங்க எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. தங்கை ஸ்வீட்ஸோட நெய் ஹல்வா. ம்,
யார் வந்திருக்கீங்க? எஸ் இதெல்லாம் ஸ்பூனில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. டெட்டா டெட்டா நல்லா கொட 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 கொடன்னு இருக்கு. நல்லா நெய்யோட பதம் அழகாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்க எச்சு ஊர்த்து என் கையை ஃபுல்லாக பாருங்க, நெய் ஃபுல்லாக வேறு எது ரோஸ் பாவம் எவ்வளோ கொல கொல கொலன்னு இருக்கு பாரு. டெம்பா இருக்கு சாப்பிட்டா வேற லெவலு. ஆக்சுவலாக இந்த ஹல்வா வந்து சூடாக மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து இருட்டுக்கடை ஹல்வா சாப்பிடுமோ அதே டேஸ்ட்டு. நான் சொல்லணும்னு சொல்ல உண்மையாகவே சூப்பராக இருக்குது. டீசெண்டாக ரொம்ப வந்து அதோட ஸ்வீட்டும் சரி நெய்யோடது சரி, சில ஹல்வாலாம் சாப்பிட்டு நெய் ரொம்ப திகட்டும். ஒரு ஒரு பைக் மாதிரி இன்னொரு பைக் நீங்கள் போக முடியாது அந்தளவுக்கு திகட்டும். பட் இது அந்த வந்து திகட்டுற மாதிரி இல்லை, அந்த டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இன்னொரு பைக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் செட்டிலான டேஸ்ட்டாக இருக்குது, அந்த ஃப்ளேவரும் சரி அந்த நெய்யோட ஃப்ளேவரும் சரி ரொம்ப செட்டிலாக இருக்குது. ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, வேறு லெவல். ஸோ நெய்யல்வா வந்து ஃபஸ்ட் கிளாஸ். நெய்யல்வா ட்ரை பண்ணியாச்சு, நெய்யல்வா ஃபுல்லாக முடிச்சிடலாம். குற்றாலம் ஞாபகம் இருக்குது எனக்கு, குற்றாலத்துக்குமே அருகில் குளிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு போகிற கடவை பார்த்தீங்கன்னா அல்வா கிடையாது இருக்கும். அதில் அங்கே போனோம்னா மில்க் அல்வான்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க, பால் அல்வான்னு. அது இன்னும் வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது காணோம். நெய்யல்வா தட்டி தூக்கிட்டீங்க சார், தங்கை வந்து சூப்பர். நெய்யல்வா வந்து வேற லெவல். கருப்பட்டி வந்து லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம், ஏன்னா கருப்பட்டி சாப்பிட்டோம்னா வந்து இந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ கருப்படி வந்து லாஸ்ட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தங்கை ஸ்வீட்ஸோட மஸ்கோத் ஹல்வா. எனக்கு இந்த பேக்கிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட்டு உள்ள எப்படி தெரியல, பட் பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலான ஏரியாவில் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் நம்ம தங்கை ஸ்வீட்ஸில் வந்து மஸ்கோ தங்கி பார்த்தாங்கன்னா அதோட அதாவது டெக்ஸ்சர் வந்து அது இதில் இருக்குது. அதாவது நெய்யல்வானா வந்து நல்லா கொட கொட கொடன்னு இருக்கணும், மஸ்கோ தல்வானா இப்படி தான் இருக்கணும். அதாவது பார்த்தாலே தெரியும் அந்த லேயர் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த நெய் அந்த ஃப்ளேவர் அதோட டெக் அதோட மஸ்கோ தல்வாக்கான டெக்ஸ்டரே வந்து அது மேலே வந்து ஒரு ஹார்டான லேயர் இருக்கும். அதை அது அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அந்த நம்ம நெய் அல்வா மாதிரி கொட கொட கொடன்னு இருக்கும். ஸோ இப்போ அந்த மஸ்கோ தல்வா வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், வேற லெவலு. ஆக்சுவலாக சொல்ல மாதிரி மஸ்கோ தல்வாவில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த நெய் அல்வா சாப்பிட்டது வந்து நெய் அல்வா நெய் அல்வா நெய் அல்வான்ட்டே இருக்கேன். சூப்பரான டேஸ்ட் டேம். குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, வேற லெவல் டேஸ்ட். சீரியஸாக அது தேங்காய் எண்ணெய் டெக்ஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து நெய் அல்வா சாப்பிட்டேன், நெய் அல்வா சாப்பிடும்போது அந்த திருநெல்வேலியோட அந்த டச் கண்டிப்பாக அதுக்கு இருந்துச்சு. ஆனால் மஸ்கோ தல்வா வந்து வேற லெவலுங்க, சீரியஸாக அந்த கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அதோட லேயர் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அவுட்டர் லேயர் வந்து அது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஹார்டாக இருக்குது. உள்ளே போனோம்னா அந்த கோகனட் ஆயிலோட டெக்ஸ்சர் வந்து வேற லெவல். சீரியஸாக நான் வந்து வேற லெவல் சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இல்லைன்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சீரியஸாக. அதாவது மஸ்கோ தல்வா நான் ஒன் ஆஃப் அ ஃபேன், நீங்கள் மஸ்கோ தல்வா நானே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இவ்வளோ நீங்கள் வந்து அதில் அரை பேக்கெட் எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தேக்கட்டாது, சூப்பர். தங்கை ஸ்வீட்ஸோட மஸ்கோ தல்வா வேற லெவல், மஸ்ட் ட்ரை.
ஸோ அடுத்து லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி அல்வா. கருப்பட்டி அல்வா கருகரு, எஸ் கருகரு தான். கருப்பட்டியோட வாசம் நான் அந்த கவர் ஓப்பன் பண்ணும்போது கருப்பட்டியோட வாசம், கருப்பட்டி வாசம் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதாவது கருப்பட்டி வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட கொடுப்பாங்க, பட் எனக்கு அவ்வளோவா கருப்பட்டி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து வெள்ளம் ஈஸியாக சாப்பிடல, வெள்ளம் வந்து சக்கரை போக மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எனக்கு அதை ஓப்பன் பண்ணோடனே அந்த கருப்பட்டியோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. கருப்பட்டி அதாவது கருப்பட்டியை உங்களை வச்சு பேக் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கருப்பட்டியோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. கருப்பட்டியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இது சூப்பராக இருக்கும். நான் கருப்பட்டி அல்வா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து எங்கேயாவது பார்த்துனா ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா கருப்பட்டி வந்து நான் மோஸ்ட்டாக விரும்ப மாட்டேன். அதனால் வந்து கருப்பட்டி அல்வா வந்து எங்கே போனாலும் அதை வந்து மோஸ்ட்டாக பார்க்க மாட்டேன். போனால் நெய் அல்வா, இந்த மாதிரி மஸ்கோத் அல்வா, இல்லைன்னா எனக்கு ஃபேவரட்டான பால் அல்வா, அந்த மாதிரி சைடில் போயிடுவேன். பட் தங்கை ஸ்வீட்ஸை வந்து இந்த லாஸ்ட் நான் ரெண்டு அல்வா ட்ரை பண்ணேன், ரெண்டுமே வேறு லெவல். அப்போ வந்து இந்த அல்வா வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா அந்த ரெண்டும் நல்லாயிருக்கு. பட் இதுவும் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்து நான் கருப்பட்டி அல்வா சாப்பிட போகிறேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறேன் எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்ன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். செட்டிலான டேஸ்ட்டு, அதாவது ஹல்வான அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நெய் அல்வா மஸ்கோத் அல்வா மாதிரி ஓகோ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதோட டேஸ்ட் இவ்வளோ தான் இருக்குங்க, ஏன்னா நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்டு, அதனால் அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் எதுவுமே இது எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஸ்வீட்ஸில் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவும் ஆட் பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆட் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி அல்வாவில் வந்து அந்த கருப்பட்டியோட ஃப்ளேவர் அப்படி ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகும் அப்படியே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வந்து கருப்பட்டி பிடிக்கும், இந்த பாரம்பரியமான ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக நீங்கள் இந்த கருப்பட்டி அல்வா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப திகட்டில் ரொம்ப வந்து ஸ்வீட் ஓவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செட்டிலான டேஸ்ட், ரொம்ப 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 செட்டிலான டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து வேறு மிக்சிங்கான வாய்ப்பே இல்லை, நீங்கள் குழந்தைகள் கூட தாராளமாக கொடுக்கலாம். ஸோ மறக்காமல் கருப்பட்டி அல்வா வந்து யார் இடத்துல பிடிக்குமோ தாராளமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுனா கூட கருப்பட்டி அல்வா ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப திகட்டால செட்டிலான டேஸ்ட். ஸோ கோ வித் கருப்பட்டி அல்வா. ஸோ தங்கை அல்வாவோட மூணுமே வேற லெவலில் இருக்கு. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் எனக்கு நெய் அல்வாவோட மஸ்கோத் அல்வா ரொம்ப 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 பிடிச்சிருச்சு, வேற லெவல். அல்வாவில் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து தங்கையா ஃபுட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட அவுட்லெட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்க அவுட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலே நாலு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே மொத்தம் நாலு இருக்கு. திசையன்விளைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ரெண்டு அவுட்லெட் இருக்கு. ஒன்று வந்து அற்புத விநாயகர் கோயில் ஜங்ஷன் சொல்லிட்டு அந்த ஏரியாவில் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள, அதாவது நியர் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து இன்னொரு பிரான்ச் இருக்கதாக சொல்லியிருக்காங்க. தென் சாத்தான்குளம், சாத்தான்குளம் உங்களுக்கே தெரியல ஃபேமஸான ஒன்று, ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு இப்போ. ஸோ சாத்தான்குளம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சாத்தான்குளம் பஸ் ஸ்டாண்ட் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தங்கையா ஸ்வீட்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் வந்து இருக்கு. திருச்செந்தூரில் நார்த் கார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தங்கையா ஸ்வீட்ஸில் வந்து நீங்கள் கண்ணை முடிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து என்னை கேட்டிருந்தாங்க, சார் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்பிங்க சார் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து மூணு ப்ராடக்ட் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. அதுவும் மஸ்கோத் அல்வா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போன ஒரு ஸ்வீட்டு, சூப்பராக இருக்குது. மஸ்கோத் அல்வாவில் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நெய்லோ வந்து சீரியஸாக அந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பாக அதில் மிஸ் ஆகாமல் இருக்குது. தென் அதே மாதிரி கருப்பட்டி அல்வா வந்து கருப்பட்டி அல்வா வந்து ஒரு செட்டிலான டேஸ்ட்டு, ஒரு டீசெண்டான டேஸ்ட்டு, ஒரு ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டில் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த பாரம்பரியத்தை அந்த ஸ்வீட்டில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து தங்கையா ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.
ஒன்ஸ் அகைன் வந்து நான் தங்கைய ஸ்வீட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம இப்போதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க நான் வந்து கேட்டோடனே நீங்கள் நான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து எதுவுமே வந்து அவங்க கேட்கல. சரி சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அடுத்த நாளே வந்து ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அதுவும் இல்லாமல் வந்து அவங்க அனுப்பிச்சாங்க அதுக்கோசரம் வந்து ரிவ்யூ வந்து எப்படி வேணால் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை, ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்பிக்கையிலனா இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. தங்கைய ஸ்வீட்ஸோட டீடைல்ஸ் ஃபுல்லாக ஆர்டர் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம், அந்த பையிங் லிங்க்கு, அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டேட்டாவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் தங்கைய ஸ்வீட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஸ்வீட்ஸ் நீங்கள் அனுப்பணும்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது அவங்களோட அட்ரஸ்ஸு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ஸ்க்கோ நீங்கள் ஆர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக பார்சல் போயிடும். ஸோ தங்கைய ஸ்வீட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே ஸ்வீட்டு இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேற லெவல் ரீச் இருக்கும். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் சூப்பரான ப்ராடக்ட் பார்த்து நம்ம பார்ப்போம். ஸோ அது வரையும் டேக் கேர், பை பை.